ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். பார்க்குங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நமக்கு கொடுத்த உறவுகளும் ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லுங்க, நமக்கு கொடுத்த உறவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சல்லி கூட சொல்லுவாங்க, சல்லி காசு கூட இல்லைன்னா கொஞ்சம் காசு கூட இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட்டு வேணா, என்னுடைய லைஃப்பில் நான் தப்பாக நடந்துருச்சோ, இல்லை தப்பாக ஏதோ ஒரு மேரேஜ் ஆனாலும் சரி, பிள்ளைங்கனாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சோன்னு நீங்கள் கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே வேணாம். ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? பிளானா உங்களுக்காக உலக தோட்டத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவை அனுப்பியிருப்பது உண்மையானால், உண்மையை விட சத்தியம் கொஞ்சம் உண்மை மாறும். இன்னைக்கு ஒரு உண்மை, நாளைக்கு ஒரு உண்மையா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது இது உண்மையா இருக்கும், நாளைக்கு ஒண்ணு நடக்கும்போது இந்த உண்மை அது மாறிடும். ஆனா சத்தியம் மாறாதது, அதனாலதான் அது சத்தியம். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிளானா கிறிஸ்துவை உங்களுக்கு தேவன் அனுப்பியிருப்பது சத்தியமே ஆனால், அப்போஸ்தலர் புத்தகத்துல பவுல் கோட் பண்றாரு, நீங்கள் குடியிருக்கும்படி குடியிருப்புகளையும் முன்குறித்தாராம். ஏதோ தற்செயலா போய் அங்க போய் நம்ம இடம் வாங்கி இங்க வந்து நம்ம நடத்தல, நாம எங்க இருக்கணும்ன்ற குடியிருப்பையும் அவர் குறித்திருப்பதே சத்தியமானால், நமக்கு இந்த லைஃப் கிடைச்சதும் இன்னைக்கு வாழ்வதும் 100% எவருடைய கிருபையினால சித்தத்தின்படிதான் வாழ்றோன்றத நீங்க மனதுல இருத்தி இருத்தி வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா வச்சு வச்சு வச்சிருக்கணும். சொல்லுங்க, நான் இப்போ இருப்பது தேவ சித்தம். அப்போ ஏன் பிரச்சனை வருது? ஒரு க்வெஸ்டின் பாஸ்டர் அங்கே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அழிக்கல. இன்னும் ஒரு கேள்வி ஏன் வருது? நான் டோட்டலாக சொல்லட்டா, கேட்க எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கு சிஸ்டர், சீக்கிரம் சொல்லுங்க, ஆர்வமாக இருக்கு. ஏன் பிரச்சனை வருது? நம்முடைய ஆட்டிடியூடு தான். நமக்கு இருக்கிற சூழ்நிலையை எப்படி நம்ம அணுகணுன்ற சுபாவங்களை வேற முறையின்படி நம்ம அமைத்து கொள்ளாதான் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைக்குமே காரணம். பிரச்சனை பிசாஸ் ஈஸியா சொல்லிடுவாங்க, அவன் பிரச்சனையே சொல்ல மாட்டான். வேற கண்டுபிடிச்சா நம்ம ஜெயம் பெற்றுவோம். அதனால வேற காட்டாம வேற பிரச்சனையே இல்லாத ஆளெல்லாம் பிரச்சனைன்னு காட்டுவான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து வச்சிருக்கிற வெற்றியில வாழ ஆரம்பிச்சிருவோம். எனக்கு பிரச்சனை சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை என் குடும்பம் கிடையாது, என்னுடைய உறவுகள் கிடையாது, ஏன் நானே கிடையாது, விசுவாசம் மட்டும்தான் என் பிரச்சனைங்க. அப்போ ஒரு சூழ்நிலைய எப்படி கையாளணும் என்ற திறமை, ஒரு எபிலிட்டி, ஒரு பவர் எங்க இருந்து கிடைக்கும்னா நிச்சயமா வெளியே கிடைக்காது. நமக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு குடும்பத்தை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க அம்மா அப்பா? கையை தூக்குங்க பாக்கலாம். இப்படி குடும்பத்தை நடத்தணும் யாரா சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க, இல்ல. சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்படி பேசினா இப்படி பதில் சொல்லணும்னு யாரா சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. சொல்லுங்க, இல்ல. ஆனா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. யார் சொல்லி கொடுக்குறா நமக்கு? அதனாலதான் அந்த வேற புத்தகத்தோடு நம்ம என்ன செய்யணும்னா, நேரத்தை என்ன பண்ணணும், நம்ம பரிசுத்த ஆவியானோடு நடக்க பழகிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸி. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்க பழகிட்டா. எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு பக்கத்துல சொல்லி கொடுக்க யாரும் இல்லைங்க, அவங்க இல்லை இவங்க இல்லைலாம் நீங்க சாக்கு போக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஃபுல் பண்ணக்கூடிய, எல்லாருக்கும் எல்லாமா இருக்கக்கூடிய தேற்றரை வாழ இப்ப நமக்குள்ள இருக்க அவர்கிட்ட கேட்கணும். என்னுடைய 23 வருஷத்துல எங்க அம்மா அப்பா இறந்து எனக்கு 13 வருஷம் இருக்கும், 10 வருஷம் மேலதான் இருக்கும். ஆனா ஒரு நாளும் எனக்கு எங்க அம்மா அப்பா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. சிஸ்டர் ரொம்ப மோசம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா அந்த இடத்தை நிரப்பக்கூடிய தேவன் யார் என்று எனக்கு தெரியும். சாக்கு போக்கு இதெல்லாம் எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அவங்க இல்லை, எனக்கு மாமா இல்லை, மச்சான் இல்லை, சொல்லுங்க இதெல்லாம் சாக்கு போக்கு. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் வந்து தேவ சித்தத்துல இருக்கிறேன், எனக்கு வந்திருக்க உறவுகளும் தேவ சித்தம் தான், அதுல நடத்தக்கூடிய வழிமுறைகளை வெளியே கற்றுக்கொள்ள முடியாது, இந்த வேற புத்தகம் மாத்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ இதுதான் பதில் தெரிஞ்சா இதோடு நான் என்ன செய்யணும் நேரத்தை? சொல்லுங்க, இதோடு. ஞானியோடு சஞ்சரித்தால் பாருங்க, மூடனும் ஞானி ஆப்பா, நம்ம நமக்கு தெரியவே இல்லைனால இந்த வேற புத்தகம் தேவனுடைய ஞானத்தால் எழுதப்பட்டது. இதோடு பழகுனா எப்படி மனைவிக்கு ஆன்சர் சொல்லணும், எப்படி கணவனுக்கு ஆன்சர் சொல்லணும், எப்படி பிள்ளைகளை நடத்தணும் என்பத அத்தனையும் பதில் நிறைஞ்சதுதான் என்னது. நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம், லாஸ்ட்ல இங்க வருவோம். நான் சொல்றேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ண முன்னாடியே இங்க வந்துருங்க, வேற எதையும் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். இது கடைசி இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, இது நம்ம இன்னைக்கு சைக்காலஜி கூட நிறைய நம்புறோம்,
ஆனா அதையும் காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதிக. அப்ப என்னுடைய ஆட்டிடியூட் பிரச்சனை வருதுன்னா என்னுடைய சுபாவம் நான் அதுல எப்படி அணுகிறேன்னு பாக்கணும். எனக்கு எது வரைக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கனால சொல்றேன், சீக்கிரம் முடிச்சிடறேன் நானு. எது வரைக்கும் எனக்கு போராட்டமா இருக்குன்னா என்னுடைய சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் எனக்கு போராட்டம் இருந்தது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சவரோடு பழகனா ஜெயத்தை நாம் அனுபவிக்கலாம். பார்க்க ஜெயிச்சவரோடு, ஏன்னா ஆவியானவர் சொல்லுவாரு. இந்த உலகத்துல யாரும் நம்மள புறக்கணிக்காம நம்மள ஒண்ணுமே சொல்லாம வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்க. நம்மளை நேசிக்கிறவங்களும் சில நேரம் நம்மள காயப்படுத்தலாம், அதனால நம்மள நேசிக்கலன்னு அர்த்தம் இல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நேசிக்கிறவங்களும் சில நேரம், எல்லா நேரம் இல்ல, சில நேரம் காயப்படுத்தலாம். இன்னொரு முறை சொல்லுங்க, நம்மள நேசிக்கிறவங்களும் காயப்படுத்தினாங்கன்னு இவங்க என்ன நேசிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது பொய். அது அவங்க நேசிக்கிறாங்க, சில நேரம் காயப்படுத்தலாம், ஆனா அந்த காயற்றை ஆற்றக்கூடியவர் யார்தான்? பரிசுத்த. சுத்தி இருக்க உறவெல்லாம் கடவுளா நினைக்காதீங்க. பக்கத்துல சுத்தி இருக்க உறவெல்லாம் கடவுளா நினைக்காதீங்க. அப்புறம் கடவுள் அடிச்சா உங்களுக்கு கோவம் வந்துடும், வருதா இல்லையா? கடவுள் திட்டினா, ஆனா இந்த ஒரு கடவுள் மட்டும்தான் உங்களை திட்ட மாட்டார். உங்களை புரிஞ்சவர் யார் மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து மட்டும். அப்ப ஆட்டிடியூட்டை தேவனுடைய வார்த்தை நீங்களா நடிக்க முடியாது? நான் நடிக்க முடியாது. சில நேரம் நமக்கு இருக்கும், நம்ம கிட்ட வந்து மன்னிக்கிற திறமை இருக்காதுதான், இல்லதானே? ஆனா கிறிஸ்துவா உள்ள இருக்கு, அதை ஆவியானோட உதவியோடு கேட்டா ஈஸியா நம்மளால மன்னிக்க முடியும், ஈஸியா அமைதியா பேச முடியும். சொல்லுங்க, அமைதியா கோபம் மத்தவங்கள கோபப்படுத்தாம பேச முடியும். அப்ப ஆட்டிடியூட்டை வளர்க்கறது ஒன்னே ஒண்ணு. தெசலோனிக்கு சபையை பார்க்கலும் பெறையா ஜனங்க ஏன் குணசாலியா இருந்தாங்கன்னா வேற வழியே கிடைச்சுங்க, வேற வழியே. உங்க பைபிள் வந்து அதை தட்டி சொல்லுங்க, இதுதான். இதுல ஆட்டிடியூட்டை மாத்த நேரத்தை செலவு பண்ணுங்க, வேறத்தை வாசிங்க, அறிக்கை பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. மத்தவங்களை மாத்த முயற்சி பண்ணாதீங்க பசங்க, மத்தவங்களை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் சொல்லுங்க, டைம் வேஸ்ட், வருஷம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நம்மளை மாத்திக்க, வேதத்தை வாசிக்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க. எதிரில் உள்ள உறவுகள் எல்லாம் சூப்பரா பாருங்க, வேற என்ன சொல்லுதோ அப்படி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை முரட்டாட்டமான பிள்ளை இருந்தா என் பிள்ளை கீழ்படிதா பாருங்க. முரட்டாட்டமாவே பாக்காதீங்க, முரட்டாட்டம்னு சொல்லாதீங்க. பாக்குறதும் பார்க்க கூடாது, சொல்லுறதும் என்ன செய்யக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு ஒன்ன சொல்லி முடிக்கிறேன், கிறிஸ்தவங்க தோல்வியா வாழ்றதுக்கு என்னன்னா பெரிய ஆசை மட்டும் இருக்கு, ஆனா முதுகெலும்பே கிடையாது. ஆசைதான் இருக்கு, என் வீட்டுக்காரர் சூப்பரா இருக்கணும், நான் சூப்பரா இருக்கணும், என் பிசினஸ் சூப்பரா இருக்கணும். ஆனா வெயிட் கொடுத்து வேதத்தை வாசிச்சு யோசுவா 1:8 சொல்லி இந்த வேற வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போது நீ உன் வழியை நான் வந்து வாய்க்கிறது இல்லம்மா, நீயும் உன் வழியை என்ன பண்ணுவ, வாய்க்க. அப்ப வாயில எதுதான் இருக்கணும், வாயில இருக்கணும்னு சொல்லிட்டு என் பையன் சின்ன வயசுல என்ன பண்ணா, தாத்தா வசனம் எல்லாம் இங்க இருக்க கூடாது, கையில இப்படி வாயில ஆனு தரலாம், அப்படி சொல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பைபிள் எல்லாம் வாயில வச்சுட்டு போனா நல்லா இருக்குமா? எப்படி இருக்கணும்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க கணவர் உங்க பக்கத்துல பிசாசு 1000 வாட்டி உனக்கு ஏத்ததே இல்லைனாலும் சொன்னாலும் நீங்க சொன்னோம், சங்கீதம் 128 சொன்ன, என் கணவர் கர்த்தருக்கு பயந்தவர், அவர் பாக்கியவான், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் கணவர் மூப்பர்கள் மத்தியில் பேர் பெற்றவராய் இருப்பார், என் கணவர் பேர் என்ன செய்யும், பெரியோர் கொத்த நாமத்தை என் கணவருக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. இப்படி வேற வசனங்களை சொல்லி இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஆட்டிடியூட் மொத சுபாவங்கள் மாறும். நம்ம சுபாவங்கள் மாறும்போது தேவன் கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கையை நம்மளும் நல்லா அனுபவிக்க ஆரம்பிப்போம். தேவன் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, நல்ல உறவுகளை கொடுத்துருக்காரு, நல்ல தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, அதை நல்ல முறையில் நான் அணுக போகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென்.